குடும்பமே குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களுக்காக அதிகரிக்கப்பட்ட ரூபாய் பதினைந்தாயிரத்திற்கான கொடுப்பனவு உறுதியானது கேஸ் சிலிண்டருக்கு நீங்கள் வழங்கும் வாக்கினால் அதனை பாதுகாக்க அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் பதினோரு நாட்களில் தீர்வு காண ஸ்ரீ மாரியம்மன் ஜோதிட நிலையம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் தொன்னூற்று ஒன்று தொள்ளாயிரத்து தொன்னூறு எண்ணூற்று பதினாறு ஐநூற்று எண்பத்து ஐந்து ஆறு அமெரிக்காவின் ஜனாதிபதி வேட்பாளர்களான டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் ஹமலா ஹரிஷ் ஆகியோருக்கிடையில் இனிமேல் விவாதத்தில் கொள்ளவில்லை என தீர்மானித்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பிலட் இடம்பெற்ற விவாதத்திற்கு பின்னர் அமெரிக்காவின் வாக்காளர்களுக்காக மற்றொரு விவாதத்தை வழங்க வேண்டும் என ஹமலா ஹரிஷ் தரப்பு தெரிவித்திருந்தது எனினும் ட்ரம்ப் தரப்பு இதனை மறுத்துள்ளது விவாதத்திற்கு பின்னர் டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் ஹமலா ஹாரிஸ் தரப்பினர் பிரச்சார நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகின்றனர் தேர்தலின் முடிவுகளில் தாக்கத்தை செலுத்தக்கூடிய விடயங்களான அமெரிக்கா மெக்சிகோ எல்லை விவகாரம் மற்றும் சட்டவிரோத குடியேற்றம் தொடர்பாக ட்ரம்பின் பிரச்சாரம் அமைந்துள்ளது மேலும் ஹமலா ஹாரிஸ் ஒரு பொய்யர் எனவும் டொனால்டு ட்ரம்ப் விமர்சித்து வருகின்றார் இதேவேளையின் ட்ரம் மீதான பிரதான விமர்சனங்களாக கருக்கலைப்பு தடை விவகாரத்தை ஹரிஸ்தரப்பும் முன்வைத்து வருகின்றது நீண்ட தூர ஏவுகணைகளுடன் உக்ரைன் போர் உத்தியை மாற்ற திட்டமிட்டு வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது தொடர்ந்து நடைபெற்று வரும் போரில் உக்ரைன் தனது போர் உத்தியை குறிப்பிடத்தக்க அளவில் மாற்றி ரஷ்யாவின் உட்புற பகுதிகளை நீண்ட தூர ஏவுகணைகளால் தாக்க திட்டமிட்டுள்ளது இந்த மூலோபாய மாற்றம் நேட்டாவின் முக்கிய உறுப்பு நாடான பிரித்தானியா ஸ்டார்ம்ஷேடா ஏவுகணையை பயன்படுத்தி ரஷ்ய பகுதிகளை தாக்க உக்ரைனுக்கு அனுமதி அளித்துள்ளதை தொடர்ந்து ஏற்படுகின்றது இதுவரை உக்ரைனின் ஏவுகணை தாக்குதல்கள் அதன் எல்லைக்குட்பட்ட பகுதியை ஆக்கிரமித்துள்ள ரஷ்ய படைகளை குறிவைத்தும் அதன் சொந்த எல்லைக்குள் மட்டுப்படுத்தப்பட்டும் வைக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் பிரித்தானியா அளித்துள்ள இந்த அனுமதி மாஸ்கோவின் சிவப்பு கோடுகளை தள்ளிவிட்டு போரை மேலும் தீவிரப்படுத்தலாம் இந்த சாத்தியமான தீவிரமயமாக்கலுக்கு பதிலளிக்கும் விதமாக ரஷ்யா இந்த மாத தொடக்கத்தில் போரில் மேற்கு நாடுகளில் அதிகரித்து வரும் ஈடுபாட்டை முக்கிய காரணமாக குறிப்பிட்டு அதன் அணு ஆயுத கொள்கையை திருத்த திட்டமிட்டுள்ளதாக அறிவித்தது இந்த வளர்ச்சி ரஷ்ய ஏவுகணை தாக்குதல்களுக்கும் உக்ரைன் ட்ரோன் தாக்குதல்களுக்கும் அதிகரித்துள்ள நிலையில் வருகின்றது ரஷ்ய பகுதிகளுக்குள் மேற்கத்திய ஆயுதங்களை பயன்படுத்துவதில் கட்டுப்பாடுகள் இருந்தாலும் பயன்படுத்த அனுமதிக்கும் கட்டுப்பாடுகளை தளர்த்துவதை குறிக்கலாம் திறன்முக புலம்பெயர் தொழிலாளர் இல்லை என்றால் எந்த நாடும் பொருளாதார வளர்ச்சி அடைய முடியாது என்னும் ரீதியில் புலம்பெயர்தலில் அத்தியாவசிய தேவை குறித்து வலியுறுத்தியுள்ளார் ஜேர்மன் சென்சலர் ஜெர்மனியில் புலம்பெயர்தல் கொள்கை தொடர்பில் பல்வேறு கட்சிகள் பேச்சுவார்த்தைகள் நடத்தி வருகின்றன ஆனாலும் பேச்சுவார்த்தைகளில் எந்த உடன்பாடும் ஏற்படவில்லை எதிர்க்கட்சி ஆளும் கூட்டணியுடன் புலம்பெயர்தல் கொள்கை தொடர்பில் இனி பேச்சுவார்த்தை நடத்தப்போவதில்லை என்று கூறிவிட்டது ஏற்கனவே நாட்டில் புலம்பெயர்தலுக்கு எதிரான கருத்துக்களை வலதுசாரி அரசியல்வாதிகள் வளர்த்து வருகின்றார்கள் இந்த சிறிய ஒருவர் நடத்திய தாக்குதலில் மூன்று பேர் கொல்லப்பட்டார்கள் எட்டு பேர் காயமடைந்தார்கள் அந்த விடயம் புலம்பெயர்தலுக்கு எதிரான வெறுப்பாக மாறியுள்ளது அத்துடன் சமீபத்திய இடைத்தேர்தல்களில் புலம்பெயர்தல் எதிர்ப்பு கொள்கைகள் கொண்ட வலதுசாரியினருக்கு மக்கள் பெரும் ஆதரவும் தெரிவித்துள்ளார்கள் ஆனால் உலகில் எந்த நாடானாலும் சரி பணியாளர்கள் குறைந்து கொண்டே செல்லும் ஒரு நாடு பொருளாதார வளர்ச்சியடைய முடியாது என்று கூறியுள்ளார் ஜேர்மன் சென்சலர் நாட்டின் வளர்ச்சிக்கு திறன்மிகு புலம்பெயர் தொழிலாளர்கள் அவசியம் என்று கூறியுள்ள அவர் என்றாலும் அதற்காக யார் வேண்டுமானாலும் வரலாம் என நாட்டை திறந்துவிட முடியாது என்பதும் உண்மை என்கின்றார் தொடர்பில் சரியான கொள்கைகளை வகுக்க வேண்டும் ஆனால் எதிர்கட்சிகளோ ஸ்லோகங்கள் எழுப்புவதுடன் சரி உருப்படியாக எதுவும் நடைமுறையில் செய்வதில்லை என வலதுசாரி நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவரை கடிந்து கொண்டார் சால்ஸ் கனடாவுக்குள் மாணவர் விசாவில் ஐஎஸ் ஆதரவாளர் ஒருவர் நுழைந்துள்ள விவகாரம் தற்போது சர்வதேச மாணவர்கள் மத்தியில் பெரும் சர்ச்சைகளை ஏற்படுத்தியுள்ளது சர்வதேச மாணவர்கள் மற்றும் புலம்பெயர்ந்தோருக்கு எதிராக கனடா அரசாங்கம் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வரும் பின்னணியில் தற்போது இந்த விவகாரம் சர்ச்சைகளை ஏற்படுத்தியுள்ளது அமெரிக்காவின் நியூயார்க் நகரில் ஜூதை மையம் மீது தாக்குதல் நடத்த திட்டமிட்ட முகமது ஷபிஹான் என்னும் நபர் கியூபேக்கில் போலீசாரால் அண்மையில் கைது செய்யப்பட்டார் குறித்த நபர் கடந்த ஆண்டு மே மாதம் மாணவர் விசாவில் கனடாவிற்கு வந்துள்ளமை தெரிய வந்துள்ளது கனடா அரசாங்கம் ஏற்கனவே புலம்பெயர்ந்தோருக்கு எதிராக கடும் நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றது இந்த நிலையில் குறித்த ஐ எஸ் ஆதரவாளர் மாணவர் விசாவில் கனடாவுக்கு வந்துள்ளதால் சர்வதேச மாணவர்கள் மேலும் சிக்கலுக்கு ஆளாகியுள்ளார்கள் இதன்படி சர்வதேச மாணவர்களுக்கு ஆதரவு வழங்கும் அரசியல்வாதிகள் எவரும் முன்வராத நிலையில் மாணவர்கள் தற்போது ஆதரவின்றி இருப்பதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இதனால் வழி தெரியாத மாணவர்கள் சிலர் சட்டவிரோதமாக அமெரிக்காவுக்குள் நுழைய முயற்சியில் ஈடுபட்டுள்ளதாகவும் சிலர் எப்படியாவது கனடாவில் தங்குவதற்கான நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது டிரம்ப் ஆதரவாளரான பெண்ணொருவர் ஹமலா ஹரிஷின் இந்திய பின்னணி தொடர்பில் அவரை மோசமாக விமர்சித்துள்ளார்க்கும் கடும் கண்டனம் எழுந்துள்ளது டிரம்ப் ஆதரவாளரான லாரா லூமர் என்னும் பெண் அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் ஹமலா ஹரிஷின் பின்னணி குறித்து சமூக ஊடகமான எக்ஸில் ஒரு செய்தியை வெளியிட்டுள்ளார் அதில் லாரா ஹமலா ஹரிஷ் அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெற்றால் வெள்ளி மாளிகையில் தான் வீசும் கால் சென்டர் மூலமாகத்தான் வெள்ளை மாளிகை அறிக்கைகள் வெளியாகும் அத்துடன் அமெரிக்க மக்கள் நுகர்வோர் ஆய்வு ஒன்றின் மூலமாகத்தான் தங்கள் கருத்துக்களை தெரிவிக்க முடியும் கடைசியில் அவர்கள் கூறும் பதில் யாருக்கும் புரியாது என்று கூறியுள்ளார் லாராவின் கருத்துக்கு அமெரிக்காவிலேயே கடும் கண்டனம் உருவாகியுள்ளது அரசியல்வாதி லாராவின் கருத்துக்கள் பயங்கரமான இனவருப்பு கருத்துக்கள் என்று கூறியுள்ளார் அத்துடன் இணையவாசிகள் பலரும் லாராவை கடுமையாக கண்டித்துள்ளார்கள் லாராவின் கருத்துக்கள் இனவருப்பு கருத்துக்கள் என்றும் அவை டிரம்பின் கருத்துக்கள் அல்ல என்றும் சிலர் கூறியுள்ளார்கள் உங்கள் கருத்துக்களில் உங்கள் இனவருப்பு வெளியாவது தெரிகின்றது என்று கூறியுள்ள ஒருவர் ட்ரம் தேர்தலில் தோற்பதற்கு உங்களை போன்றவர்களும் காரணமாக அமைய போகின்றீர்கள் என்று கூறியுள்ளார் பப்புவா நியூ கினியா நாட்டில் சக்திவாய்ந்த வாய்ந்த நில அதிர்வு பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த சக்திவாய்ந்த நில ஆதிர்வு இன்றைய தினம் மாலை ஏற்பட்டுள்ளது குறித்த நில ஆறு தசம் மூன்று மெக்யூட் அளவில் பதிவாகியுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன மேலும் இந்த நில அதிர்வினால் ஏற்பட்ட சேத விவரங்கள் தொடர்பில் எந்தவித தகவலும் இதுவரையில் வெளியிடப்படவில்லை கனடாவின் நொரோடோ பகுதியில் இனவரி அடிப்படையில் செயல்பட்ட ஒருவரை போலீஸ் அதிகாரிகள் கைது செய்துள்ளனர் டி பஸ் கடந்த மாதம் இந்த சம்பவம் பெற்றுள்ளது முப்பத்தி மூன்று வயதான நபர் ஒருவரை போலீசார் இவ்வாறு கைது செய்துள்ளனர் கருப்பின நிரவரி அடிப்படையில் குறித்த நபர் நடந்து கொண்டதாகவும் கடுமையான வார்த்தை பிரயோகங்களை மேற்கொண்டதாகவும் குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது

வெறுப்புணர்வு சம்பவமாக இந்த சம்பவம் பதியப்பட்டுள்ளது இந்த சம்பவம் தொடர்பில் ஏதேனும் தகவல் தெரிந்தால் போலீசாருக்கு அறிவிக்குமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது